வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த தக்காளி தொக்கு வந்து நான் பியூரியா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ்ல நாட்டு தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து அதை பியூரியா எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வறுத்துக்க வேண்டியதுக்கு இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். ஸோ வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன நான் சொல்றேன், அதுவும் பார்க்க போறோம் நாம. இது தொட்டுக்கு இது வந்து எதுக்கு சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம், இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பக்கம் நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடுறேன் நான். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். தாளிச்சிருவோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, ஒரு 3 வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது உளுந்து வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தொட்டுண்டு சாப்பிடும் போது அது வாயில ஆப்பிடும்னா அப்ப கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து உளுந்து மட்டும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்க வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பாருங்க, 6 தக்காளி பியூரி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துறேன். இது நல்லா கொதிக்கணும். உப்பு சேர்த்துடலாம். நாம இதுக்கு தேவையான உப்பு. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். நல்லா காஞ்சிருச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு என்னென்னலாம் வறுத்துக்க போறோம்னு சொல்றேன். பெருங்காயம் வந்து ஒரு நல்ல சின்ன பீஸ்ல வந்து ஒரு 3 கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து மிளகு. ஸோ மிளகு, அப்புறம் வரமிளகா காரத்துக்கு வந்து ஏற்கனவே நம்ம தாளிச்சிருக்கோம் ஒரு 3-4 வரமிளகா, இதில் ஒரு 5-6 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். காரம் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு காரமும் போட போகிறோம், வரமிளகா காரமும் போட போகிறோம். அதை தவிர தாளிக்க வேற தாளிச்சிருக்கோம். ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பெருங்காயம் சேர்த்துடலாம். எப்பவுமே சொல்றது தான், பெருங்காயம் எண்ணெயில கொஞ்சம் பொரிஞ்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வரமிளகா நம்ம வறுக்குறோம் இல்லையா, கொஞ்சம் கமராம இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கமரும். அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறது. இப்ப வரமிளகா சேர்த்துடலாம். இதுலயே வந்து தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, இது கொஞ்சம் வறுபடட்டும். நம்ம சாதாரணமாக தக்காளி தொக்கு அப்படின்னு உடனே நம்ம என்ன சொல்லுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா பொடி சேர்ப்போம், அப்புறம் வந்து வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி சேர்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து சேர்க்கும் போது சாதத்தை பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், தொட்டுக்கிறதுக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி போடுறேன் இப்போ. ஏன்னா மிளகோட காரமும் இருக்குது, வரமிளகா காரமும் இருக்குது, அதை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். பாருங்க, கொஞ்சம் வறுபட்டுருது. இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்துட்டு எள்ளையும் சேர்த்துருவோம். தனியா, கடலைப்பருப்பு, எள்ளு, வரமிளகா எல்லாம் வந்து வறுபட்டுருது. கொஞ்சம் ஆறினோடனே நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். மிக்சி ஜாரில் நான் மாத்திடுறேன். நம்ம தக்காளி தொக்குக்கு வறுத்து வச்சிருந்த சாமான்லாம் நல்லா ஆறிடுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து தக்காளி பியூரி விட்டுருந்தோமா, தாளிச்சு கொட்டிட்டு அதை நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் விடும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து பொடியை வந்து சேர்த்துடலாம். பொடியை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்கணும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நாம கொஞ்சமாக வந்து நான் வந்து வெல்லம் சேர்க்குறேன். வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா வந்து அந்த தக்காளியில் ஒரு புளிப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட். அதுக்காக தான் பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது வந்து கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகுங்க. நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக நீங்கள் கலரணும். அப்போ தான் வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. பாருங்க,
நல்லா கொதிச்சு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. சரிதா? ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா சௌரியமாக இருக்கும், நீங்கள் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் கிடையாது. டக்குனு இப்போ ஸ்கூலுக்கு வந்து சாதம் பிசைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த தொக்கை நீங்கள் முன்னாடி நாளே பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதுலேயே நம்ம தாளிச்செல்லாம் கொட்டிட்டு வந்தாலும் இல்லை, நம்ம சாதத்தில் தாளிச்சு கொட்டிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலாக வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய விருப்பம். இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தக்காளி தொக்கு ஆல்ரெடி பண்ணியிருப்போம், அது சும்மா வரமிளகா பொடி போட்டு பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வறுத்து அந்த மிளகோட காரம், அந்த வரமிளகாவோட காரம், அந்த மிளகெல்லாம் கொதிச்சு அந்த எள்ளெல்லாம் வேற போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொதிச்சு கிழிச்சு வரும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், வீடே மணக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த தக்காளி தொக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.